இந்த வீடியோவை இணைந்து வழங்குவது ப்ரைவ் மல்டிகுஷன் ரெஸ்டாரண்ட் இன் மயிலாப்பூர். ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு ரிவ்யூ எக்ஸ்பிரஸ்ல நம்ம பார்க்க போற படம் காத்திருப்போர் பட்டியல். எப்போ சார் கோட்டு கூட்டு போவீங்க? இந்த படத்தோட இயக்குனர் பாலையா டி ராஜசேகர். இந்த படத்தோட ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா சச்சின் மணி, அண்ட் ஹீரோயினா நந்திதாஸ் வேதா வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் வந்து அவங்க மட்டும் இல்லாமல் அருள்தாஸ், அதுக்கப்புறம் மயில்சாமி, மனோபாலா, அப்புக்குட்டி, சென்ட்ராயன், இது போல் நிறைய நட்சத்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்காங்க. படத்தோட ஒன்லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஎஃப் எல்லாருக்குமே தெரியும், ஆர்பிஎஃப் போலீஸார். ஆனால் வந்து மக்கள் வந்து அவங்களுக்கு வந்து பயப்பட மாட்டாங்க. ஆனால் ஆர்டர் இருக்கும், அதுக்கப்புறம் டிராஃபிக்கும் வந்து நல்ல மரியாதை தருவோம், ஸோ அவங்களெல்லாம் பயப்படுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆர்பிஎஃப் அந்த போலீஸாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மன உளைச்சலை தருது. மக்கள் வந்து நம்மளை பார்த்து பயப்பட மாட்டாங்க, நம்மளுக்கு மரியாதை தர மாட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ அங்கே வந்து அந்த கிராசிங், ட்ராக் கிராசிங்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிசஸ்ட்டு மாற்றுவங்க, ஸோ இப்போ வித் அவுட்டில் வருவங்க, அப்புறம் டிக்கெட் எடுக்காதவங்க, இவங்களெல்லாம் வந்து பிடிச்சி வந்து ஒரு ரூமில் வச்சு, ஸோ அவங்களை வந்து கடுமையான சட்டம் தரணும். அவங்க ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபீஸ் தான் ஃபைன், அவங்க கட்டிட்டு வெளியே வந்துடலாம். பட் அவங்களை வந்து அந்த ஒரு நாள் ஃபுல்லாகவே வந்து வேஸ்ட் பண்ண வச்சு அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு கடுமையான சட்டம் தரணும் அப்படின்றது நம்ம அருள்தாஸோட ஒரு குறிக்கோள். ஸோ இதில் வந்து மாற்றார் நம்மளோட ஹீரோ. அது மட்டும் இல்லாமல் சென்ட்ராயன், அப்புக்குட்டி, மயில்சாமி, மனோபாலா இவங்க எல்லாமே மாற்றுறாங்க. ஸோ இவங்கவுங்களோட வாழ்க்கையில் என்னென்ன நடக்குது, ஸோ ஹீரோவுக்கு பின்னால் ஹீரோ வந்து எதுக்காக அங்கே வந்து மாட்டினார், அவர் வந்து எந்த விஷயத்தை போய் பார்க்கணும், ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட லவர் நம்ம நந்திதாஸ் வேதா வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, இவர் வந்து அவரை கூட்டிகிட்டு போகணும்னு வெயிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு நாளுக்குள்ளே அவங்களுக்கு என்னென்ன நடக்கணும், என்னென்ன மிஸ் அவுட் ஆகுது, அதெல்லாம் வந்து மறுபடியும் வந்து ஒன்று சேர்ந்தாங்களா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதற்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரே ஒரு விஷயம் டைரக்டர் சொன்னதுக்கு, அந்த லெவல் கிராசிங்கில் மாட்டினாலும் சரி கண்டிப்பாக வந்து அந்த ஒரு நாள் வந்து அவங்களுக்கு வேஸ்டேஜ் தான். அவங்க எந்த பெரிய ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை வந்து அன்றைக்கி அவங்க வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். இது வந்து உண்மையான ஒரு சம்பவம். இந்த ஒன்லைன் டேகை வச்சுட்டு ஒரு அழகான காதல் கதையை வந்து கொடுக்க வந்து ட்ரை பண்ணியிருக்காரு இந்த படத்தோட இயக்குனர் பாலையா டி ராஜசேகர். காதல் கதையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நந்திதாஸ் வேதா அண்ட் சச்சின் மணி இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஃபஸ்ட்டு மோதல் ஆரம்பித்து அதுக்கப்புறம் காதல், இது வழக்கமாக தமிழ் சினிமாவில் நம்ம பார்க்குறது தான். ஸோ இந்த ஒன்லைனை வச்சு அதை வந்து காப்பாற்றிருக்காரு இந்த படத்தோட டைரக்டர் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செலவுன்னு பார்த்தா ஒன்றும் பெரிய செலவுலாம் இல்லை, ஒரு ரயில்வே ஸ்டேஷன், அந்த ரயில்வே ஸ்டேஷன் ரூமுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பாதி கதை வந்துருந்தது. அதுக்கப்புறம் வந்து பாடல் காட்சிகள், பாண்டிச்சேரியில் வந்து சில சீன்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இது போல் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு பட்ஜெட் இல்லாத ஒரு காதல் கதையை வந்து கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு. ரொம்ப லென்த்தாகவும் இல்லாமல் அதே நேரத்தில் ரொம்ப சுவாரஸ்யமும் இல்லாமல் ஆவரேஜாக இந்த படம் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய படம் வந்து ஒரு வல்கரான படமும் வருது. ஸோ அதையும் மீறி ரசிகர்கள் வந்து இந்த படத்தை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணணும். அப்படி என்ஜாய் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு வேறு லெவலில் நிற்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் நடிச்ச நடிகர் நடிகைகளை பற்றி சொல்லணும்னா ஃபஸ்ட்டு ஹீரோ சச்சின் மணி. ஒரு அறிமுகம் அப்படின்றத விட ஒரு அறிமுகம் போல் தெரியல ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அவருக்கேற்ற வந்து ஒரு லெவல் வந்து அவர் வந்து நடிச்சு கொடுத்து போயிருக்காரு. நந்திதாஸ் வேதா ரொம்ப அழகாக இருக்காங்க, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப துருத்துருனு இருக்காங்க. நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவப்படுறாங்க. இது எல்லாமே வந்து இந்த படத்தில் அவங்க கொடுத்துருங்க. எஸ்டாப்ளிஷாக வந்து ரொம்ப ஒன்றும் பெருசாக வந்து அவங்க வந்து ஸ்கோர் பண்ணல. அண்ட் சென்ட்ராயன், அப்புக்குட்டி, அப்புக்குட்டியை விட சென்ட்ராயன் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சீன்ஸ்க்கு வந்தாலும் பார்த்தீங்கன்னா மயில்சாமியோட சீன்ஸும் சரி அண்ட் மனோபாலாவோட சீன்ஸும் அவங்க ஒரு சீனியர் நடிகர் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிவிட்டு அவங்க போயிடுறாங்க. அண்ட் அருள்தாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து காமெடி போலீஸாக இல்லை எதுக்காக வந்து அவர் அப்படி காமிச்சிருக்காங்கன்னு தெரியல. பட் எனிவே அவரோட ரோலை வந்து அவர் பண்ணியிருக்காரு. ஸோ மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் டீமும் வந்து ஆர்பிஎஃப் மாட்டினா என்ன கதி ஆகும் அப்படின்றத, ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து ஒரு புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ரிவ்யூ எக்ஸ்பிரஸ் இந்த படத்துக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா 2.5 out of 5.